சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும், நம்முடைய மஹல்லாவாசிகள் மீதும் இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் எந்தெங்கும் நிலவட்டுமாக நல்லவர்கள் மூலம் நாம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற முயற்சிக்க வேண்டும். குறைந்த ஆயுட்காலம் வழங்கப்பட்ட உம்மத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற பேர்புகாரம் குறிப்பிட்ட சில நாட்களில் செய்யும் அவர்களுக்கு நிறைவான நன்மையும் அதிகமான கூலியும் வழங்க இருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த நாட்கள் இன்னும் 2-3 நாட்களில் வரவிருக்கின்றது. இப்பொழுது 26/11/1442 வருடத்தின் 11வது மாதத்தின் 4வது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். இன்று பிறை 26 சனி ஞாயிறு திங்கள், திங்கட்கிழமை 29 சக்குடைய நாள், துல்காதா முடிந்து துல்ஹஜ்ஜுடைய பிறை தெரியுமா இல்லையா என்று பார்க்கக்கூடிய நாள். அப்படி திங்கட்கிழமை மதுரைகள் பிறை தெரிந்தால் துல்ஹஜ் 1, திங்கட்கிழமை பிறை தெரியாவிட்டால் செவ்வாய்க்கிழமை மதுரைவிற்கு பிறகு பிறை பார்க்கப்பட்டால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மதுரைவிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய பிறை ஒன்றாக கணிக்கப்படும். அல்லாஹ் ஆலம். ஆனால் துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் நம்ம அதிகமாக நினைப்பதுண்டு, ஹஜ்ஜுடைய கடமைகள் தான் செய்ய வேண்டும், வசதி உள்ளவர்கள் குர்பானி தானே கொடுக்க வேண்டும் என்று நாம் அந்த துல்ஹஜ் மாதத்தில் பொடுவோக்காக இருந்து வருகிறோம். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் எதை கொண்டும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் என்னுடைய தந்தை மீது, என்னுடைய தாய் மீது, என்னுடைய பிள்ளைகளின் மீது, நான் பார்க்கும் தொழிலின் மீது, குரானின் மீது என்றெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. அது சத்தியமாகவும் ஆகாது. ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் நம்மை யார் படைத்தானோ, நம்மை யார் படைத்தானோ அந்த அல்லாஹ்வைதான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர, சாதாரணமாக எடுத்த பேச்சுக்கெல்லாம் அல்லது வியாபாரத்தில் கஸ்டமர் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லது பொய்யே செஞ்சுட்டு உண்மையை சொல்ற மாதிரி நடிக்கிறதுக்காக எல்லாம் சத்தியமாக சொல்லக்கூடாது. சத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த சத்தியமும் அல்லாஹ் மீதுதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹு தஆலா உலகத்தில் படைத்த அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அவன். அதனால் அவன் எந்த பொருளின் மீதும் சத்தியம் செய்ய தேவையில்லை. தன்னின் மீது அவன் சத்தியம் செய்தும் கொள்ள மாட்டான். என்னின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வாகிய என்னின் மீது சத்தியமாக நம்ம செய்ய மாட்டான். அப்படியே நம்ம செய்யறத அல்லாஹு தஆலா சில பொருட்களின் மீது அல்லாஹு சத்தியம் செய்வான். ஏன்னா அவனால் படைக்கப்பட்ட பொருள். அப்படி அவன் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்தியம் அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள எந்த பொருட்களின் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த பொருட்கள் சாதாரணமானது அல்ல, முக்கியமானது என்பதை அவருடைய அடியார்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சத்தியம் செய்திருக்கின்றான். அப்படி சத்தியம் செய்த பொருட்களில் ஒன்று 89வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறார். வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலையாளின் அஷ்ர், 10 நாட்களின் மீது சத்தியமாக, வஷகையே வல் வத்ர், இரட்டைப்படையான நாட்களின் மீது சத்தியமாக,
ஒற்றைப்படையான நாட்கள் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா 80வது அத்தியாயத்தில் 1 2 3 வசனங்களில் சத்தியம் செய்து குறிப்பிட்டு காட்டுகிறார். இதற்கு எதற்கு என்று சொன்னால் குர்ஆன் முஃபஸ்ஸிரீன்கள் விரிவாளர்கள் கூறுவார்கள் سيدنا ابن عباس رضي الله تعالى عنه அவர்களும் மற்ற முஃபஸ்ஸிரீன்களும் கூறுவார்கள் வல் ஃபஜ்ர் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாள் என்பதாகவும் ஒரு ரிவாயத் வருகிறது அல்லது ஈதுல் அல்ஹா பக்ரீத்துடைய நாளின் ஃபஜ்ர் மீது சத்தியமாக என்பதாகவும் வருகிறது அடுத்து இரண்டாவது வசனம் வலையாளின் அஷர் பத்து நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா கூறுகிறானே இந்த பத்து நாள் எது என்று சொன்னால் இன்னும் மூன்று நான்கு நாட்களில் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் வஷஃபரி இரட்டைப்படையான நாட்கள் என்று சொன்னால் நாம லைலத்துல் கத்ர்ல வந்து லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதாக இருந்தால் ரமலானில் கடைசி மூன்றாவது பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அதுபோன்று துல்ஹஜ் மாதத்தில் நீங்கள் ஒற்றைப்படை நாட்களை மட்டும் சிறப்பானதாக ஆக்க வேண்டாம் வஷபஈ இரட்டைப்படை நாட்களும் வல்வத்து ஒற்றைப்படை நாட்களும் சிறந்ததான் என்று சொல்வதோடு வல்வத்து ஒற்றைப்படை நாட்களில் இன்னும் சிறந்தது பக்ரீத்துடைய நாட்களுக்கு முன்பதாக உள்ள அர்ஃபாவுடைய நாளும் வஷபஈ இரட்டைப்படை நாட்களில் சிறந்தது பக்ரீத்துடைய நாளும் யோமு நகர் குர்பானி கொடுக்கக்கூடிய நாளும் சிறந்தது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் அபு உத்மானல் என்று சொல்லக்கூடிய சலஃப் சாலிஹ்களான முன்னோர்கள் சொல்வார்கள் யுஅல்லிமூன தலாசத அஷராத்தின் அதாவது சலஃப் சாலிஹ்களாக இருக்கக்கூடிய நாங்கள் முன்னோர்கள் மூன்று பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவோம் உதாரணமாக அல் அஷ்ருல் அகீரம் ரமலான் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் இரண்டாவது அஷ்ருல் அவ்வலி முஹர்ரம் முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்து நாட்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் மூன்றாவது அஷ்ருல் அவ்வலி மின் திலஹிஜ்ஜா திலஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் என்று அபு உத்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னல்லாஹு யஹ்தார் மின் சனத்தி தலாசத் அஷ்ராத்தில் ஒரு வருடத்தில் மூன்று பத்து நாட்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான் அல் அஷ்ருல் அகீரா மின் ரமலானின் ரமலான் என்றும் கடைசி பத்து நாட்களை லிமா பீஹிமின் பரக்காத்து லைலத்துல் கத்ர் அந்த ரமலானின் மூன்றாவது பத்து நாளை எதற்காக தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் லைலத்துல் கத்ருடைய பரக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து கொடுத்தார் இரண்டாவது அஷ்ருல் அவ்வலில் முஹர்ரம் முஹர்ரம் மாதத்தின் முந்தைய பத்து நாட்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான் லிமா பீஹிமின் பரக்காத்தின் யௌமி ஆஷுரா ஆஷ்ராவுடைய நாளின் வர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்து நாட்களை தேர்ந்தெடுத்தார் மூன்றாவதாக அவ்வலி ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய முதல் பத்து நாட்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார் லிமா பீஹிம் யௌமி தர்பியா ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தர்வியா என்று சொல்லக்கூடிய எட்டாம் நாளில் அதனுடைய கிரியைகளை ஆரம்பித்து விடுவார்கள் அந்த நாளும் வயோம அரபா அரபாவில் தங்கக்கூடிய ஒன்பதாம் நாளும் ஒரு அல்லாஹி ஈதுடைய நாளும் ஒரு தல்பியா தல்பியா சொல்லக்கூடிய நாளும் ஹஜ் ஹஜ்ஜுடைய நாட்கள் எல்லாம் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாள் இருக்கின்றது அதனால் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான் என்பதாக கூறுவார்கள் காலில் ஃபுகஹாவோ புத்தகங்களை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் ரமலான் மாதத்திற்கு பிறகு லவ் கால ரஜுலுன் இல்லாஹி அலா அஸூமி அஃதலில் அய்யாமி ஃபி சனத்தி ஹாதிஹி மாத ரமலான் யஜிபு அலைஹி அஷ்ருல் அவ்வலு மின் திலஹிஜ்ஜா சுர்பத்துல் வாஹிலின் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது ரமலான் மாதத்திற்கு பிறகு யாராவது நோன்பு வைக்க வேண்டும் நல்ல நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருந்தால் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும்
அத்தகைய சிறப்புகளை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று புத்தகாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அனுபன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من ايام எந்த நாட்களும் இல்லை அல் அமலு சாலிஹ் சாலிஹான அமல் செய்வதற்கு எந்த நாட்களும் இல்லை பீஹின்ன அந்த நாட்களில் இருக்கின்றது அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹி அல் அய்யாம் அல் அஷரா துல்ஹஜ்ஜுடைய இந்த பத்து நாட்களில் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நல்லமல்கள் செய்யக்கூடியது இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ஃபகால் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிறார்களே யுத்தம் புரிகிறார்களே அப்பேற்பட்ட அந்த போராளிகளை விடவும் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பத்து நாள் சிறந்ததா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிபவரை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ்விடம் சிறந்தது. இல்லா ரஜுலன் தரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜஅ மின் ஸாலிக பி ஷைஇன். அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்திற்காக சென்று தன்னுடைய பொருளோடு தன்னுடைய உயிரோடு சென்று அவர் திரும்பி வராவிட்டால் அந்த மனிதரை தவிர துல்ஹஜ்ஜுடைய மாதம் சிறந்தது பத்து நாட்கள் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகின்றது. அல் ஹாஃபிழ் இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள் அன்ன ஸௌம அஷ்ர துல் ஹஜ்ஜா துல்ஹஜ்ஜாவுடைய பத்து நாட்கள் சிறப்பானதுக்கு காரணம் இஜ்திமாஇ உம்மஹாத்துல் இபாதாத்தி அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாட்களில் இவா வணக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேரப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸலாத் தொழுகை இருக்கின்றது, வஸ்யாம் நோன்பு இருக்கின்றது, அற்பாடு நாள் நோன்பு, சதகா குர்பானி கொடுக்கிறோம், வல்ஹஜ் ஹஜ்ஜுடைய கிரியைகள், தக்பீர் சொல்றோம், ஹாஜிகள் அங்க தக்பீர் சொல்லிட்டு இருப்பாங்க கல்வியாளர் முறையில், அதே போல நம்ம அரபாவுடைய நாளில் ஃபஜ்ர் இருந்து ஐந்து நாட்களுக்கு தக்பீர் சொல்றோம், அதே போல திக்ர் செய்யறோம், துஆக்கள் செய்யறோம், மற்ற ஏழு அமல்கள் எல்லாம் செய்வதற்கு காரணமாக உம்மஹாத்துல் இபாதத் நிஜித்தமாய் உம்மஹாத்துல் இபாதத் அதாவது வணக்கங்களின் தாய் எல்லாம் ஒன்று சேர்கிறது இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் தான் என்பதாக இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வேறொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க அனிவன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் அய்யாமின் அஅலம இன்தல்லாஹ் வலா அஹப்பு இலைஹி மின் அல் அமலி ஃபீஹின்ன. அல்லாஹ்விடத்தில் அமல்களிலே கண்ணியம் வாய்ந்த நாள் இந்த நாள் தான் மின் ஹாதிஹில் அய்யாம் அல் அஷ்ரா துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் மின தஹ்லீலி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள் வ தக்பீரி அல்லாஹு அக்பர் என்பதை அதிகமாக சொல்லுங்கள் வ தஹ்மீதி அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சொல்லுங்கள் என்பதாக அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். வயதுக்குரு சுவாஹிப்பு ஐயாவின் மாலுமாத் என்று சூரத்துல் ஹஜ்ஜில் ஒரு வசனம் வரும். அதாவது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக சூரத்துல் ஹஜ்ஜில் இந்த வசனம் பதிவு செய்யப்படும். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இப்னு கஸீர்ல ஐயாவின் மாலுமாத் என்று சொன்னால் அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் ஐயாவின் அஷர் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்கள் தான் என்பதாக கூறுகின்றார்கள். அபூதாவுத் ஒரு ஹதீஸ் வருகின்றது அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸூமு ஹாதல் அஷர் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாகவும் அபூதாவுதம் பதிவு செய்திருக்கிறது. தன்னுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியேறி கடை வீதியின் பக்கம் சென்று விட்டால் பயுக்கம்பிராணி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தக்பீர் சொல்வார்கள். இது துலகத்துடைய மாதமாயிட்டு நாம் தக்பீர் சொல்லாமல் பொழுவோக்காக இருக்கிறோமே என்ற ரீதியில் மறந்தவர்களுக்கு ஞாபகம் ஊட்டு வண்ணமாக கடை வீதியில் தக்பீர் சொல்லப்படும், மக்கள் எல்லாம் தக்பீர் சொல்வார்கள் என்பதாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அனசபுர மாலைக்கு வெளியாக சொல்றாங்க, துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் இருக்கின்றது, வைகைக்கு இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. ஓர் 10 நாட்கள் என்பது 10,000 நாட்களுக்கு சமமாகும் என்பதாக மாதத்தில் அல்லாவை வணங்குவதற்கு தகுதியானது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் யாராவது ஒரு நோன்பு வைத்தால் ஓராண்டு நோன்பு வைத்த நன்மை கிடைக்குகின்றது. இந்த துலஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களில் ஒரு இரவு நின்று வணங்கினால் லைலத்தில் கதிர நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்பதாக இவனு கசிரல தப்சீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சொல்கின்றார்கள், துலஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களில் தன்னுடைய சக்திக்கு மீறி அவர்கள் அமல்களை செய்வார்கள். அதே போல இன்னொரு விஷயம் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே குத்துபியாகவோ சுரூஜகம், உங்களுடைய வீட்டில் விளக்கை அணைக்காதீர்கள் என்பதாக கூறுவார்கள். சுரூஜகம், உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கை அணைக்காதீர்கள் என்று சொல்வார்கள். விளக்கு எப்ப போடுவோம்? இரவு நேரத்தில். இரவு நேரம் முழுக்க விளக்கை போட்டு உங்களால் முடிந்த அளவு அமல்களை செய்யுங்கள் என்பதாக அவர்கள் கூறுவார்கள், மாதத்தின் முதல் 10 நாட்களை யார் கண்ணியம் செய்கிறார்களோ, அக்ரமஹுல்லாஹு தஆலா அப்படி கண்ணியம் செய்தவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். 10 விஷயங்களை கொண்டு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான் என்பதாக முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஒன்று, அல் பரக்கத்து ஃபி உம்ரிஹி, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களில் யார் வணக்கம் புரிகிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளிலே அதிகப்படுத்துவான். இரண்டாவது, ஜியாதத்து ஃபி மாலிஹி, அவருடைய பொருளாதாரத்திலே அதிகப்படுத்துகின்றான். மூன்றாவது, அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கின்றான். அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆக்கப்படுகின்றது. ஐந்தாவது, அவருடைய நன்மைகள் பன்மடங்காக கொடுக்கப்படுகின்றது. ஆறாவது, சக்கராத்திகி, அவருடைய சக்கராத் மரண நேரத்தில் லேசாக ஆக்கப்படுகிறது. அவருடைய மண்ணிலையிலே வெளிச்சம் தரப்படுகிறது. மீசானிகி, நன்மை தீமை அணக்கக்கூடிய மீசான் தராசு கனமாகிறது. மின் தாக்காத்திகி, நரக நெருப்பிலிருந்தும் அவர் விடுதலை பெறுகிறார்.
சொர்க்கத்திலே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கின்றது என்பதாக புண்ணியத்து தாழ்வீடு என்ற கிதாபில் இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எந்த அளவிற்கு கண்ணியம் செய்திருக்கின்றார்கள் என்ற ஹதீஸ்ல எல்லாம் நாம் பார்த்தோம். ஆயிஷா அம்மா சொல்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துல அதிகமாக அமல் செய்ததை பார்த்ததில்லை என்பதாக சொல்வார்கள். அப்சா அம்மா சொல்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அமல் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக கூறுவார்கள். இந்த இரண்டு ஹதீஸிற்கும் முரண்பட்டதாக தெரியும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததை 10 நாட்கள் நோன்பு வைத்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்சா அம்மா சொல்றாங்க, அவங்க 10 நாளும் நோன்பு வைத்தார்கள் என்று கூறுவார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் அன்வர் ஷா காஷ்மீரை போன்றவர்கள் சொல்வார்கள், ஆயிஷா அம்மா 10 நாளும் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னதின் காரணம், 10வது நாள் நோன்பு வைப்பது ஹராம், ஏன்னா அன்னைக்கு ஈதுடைய நாள். அதனால 10 நாளும் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த 10வது நாளை மட்டும் தனியாக பிரித்து துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் நாளிலிருந்து 9வது நாள் வரை நோன்பு வைத்தார்கள் என்பதை எடுத்துக்கொள்வது சரியானதாக இருக்கும். இன்னொன்று சொல்றாங்க, ஆயிஷா அம்மா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்காததை பார்த்திருப்பார்கள். சில நேரம் நோன்பு வைத்து சில நேரம் நோன்பு விட்டிருப்பார்கள். அதை பார்த்தும் 10 நாள் நோன்பு வைக்கலை என்பதாக கூறுகிறார்கள் என்று விளக்கம் தருகிறார்கள். அப்சா அம்மா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 10 நாள் நோன்பு வைத்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவர் இல்லை என்று சொல்வதை விட ஒருவர் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இல்லை என்று சொல்பவர்களிடம் மறதி இருக்கும், இருக்கும் என்று சொல்வர்களிடத்தில் உறுதியும் இருக்கும், மறதி இருக்காது என்பதாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஹப்சா அம்மா இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அன் ஹப்சத் ரலியல்லாஹு தஆலா காலத் அர்பாஉன், 4 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை. லம் யகுன் யதஅஹுன்னா அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் விட்டதே இல்லை. சியாம ஆஷுரா, ஆஷ்ரா நாட்களின் நோன்பு, வல் அஷ்ரு ஜில்ஹிஜ்ஜா, ஜில்ஹிஜ்ஜாவுடைய நம் மாதத்தின் 12 நாட்கள் நோன்பு, 10 நாட்களுடைய நோன்பு, வசலாசத் ஐயாமின் 3வது ஐயாமபீல் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 உடைய ஒவ்வொரு மாதத்தின் 3 நாள் நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதே இல்லை. 4வது விட்டதே இல்லை என்பதாக நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை ஹப்சா அம்மா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள். நாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை இந்த அளவுக்கு விளங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ் செய்யப்படுகின்றது. அது வசதியுள்ள ஹாஜிகள் செல்கிறார்கள் என்பதாகவும், வசதியுள்ளவர்களில் சிலர் ஆடு மாடு ஒட்டகங்களை வாங்கி குர்பான் கொடுக்கிறார் என்பதாகவும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி ஹதீஸ்களிலேயும் குர்ஆன் ஷரீஃபிலேயும் அதிகமான சிறப்புகள் வந்துள்ளது. அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் என்பதாக இப்ப அப்பாஸ் சொன்னாங்க. அதே மாதிரி ஐயாமின் மஷூராத்தின் பரியபல்யமான நாட்களிலே என்று வேறொரு வசனம் வரும். அந்த வசனத்திற்கும் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்கள் தான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார்கள். இப்படி துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் ஹஜ்ஜுக்காகவும் குர்பானிக்காகவும் தனித்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறந்ததா என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இமாம்கள் சொல்லக்கூடிய நேரத்தில்
رمضان மாதத்தின் கடைசி 10 நாட்களை விட துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் 10 நாட்கள் தான் சிறந்தது என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜுடைய காரியமும் இல்லை குர்பானுடைய காரியமும் இல்லை ஆனால் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் குர்பானுடைய கடமையும் இருக்கின்றது ஹஜ்ஜுடைய கடமையும் இருக்கின்றது அதனால் ரமலான் மாதத்தின் மூன்றாவது 10 நாளை விட துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாள் சிறந்தது என்பதாக சரி ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை நாட்கள் வருகிறது லைலத்துல் கத்ர் வருகிறது அதனால் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் 20 நாட்களிலே சிறந்தது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் பஹரிலேயே சிறந்தது என்பதாக இமாமுக்குள்ளே வித்தியாசத்தை சொல்லி தந்து இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நமக்கு எப்படியாவது உணர்த்தி இந்த நாட்களில் நல்லவர்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு தூரம் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல நன்மைகளில் ஈடுபட்டிருப்பதை போல் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அதிகமான நன்மைகள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் ஒருவர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் விட்டும் தூரமாக விலகி விடுவார்கள் ஒருவன் அவர் செய்யும் பாவத்தின் காரணமாக அல்லாவின் கருணையை இழக்க நேரிடும் பாவம் மன்னிப்பிற்காகவும் நரக நெருப்பு விடுதலைக்காகவும் நீங்கள் இயங்கினால் இந்த நாட்களிலும் ஏனைய எல்லா நாட்களிலும் பாவங்களை விடுவதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா என்று நமக்கு இமாம் நம்மிடம் கேள்வி கேட்கின்றார் அதே போன்று وواعدنا موسى 30 ليلة وأكملناها بعشر فتم ميقات ربه إنذاها الله تعالى قرآن القديم سيوان أذاوذ موسى عليه الصلاة والسلام أنه لي الله سلام سوالي كيسي ذلك فرهي توراة ري ويدتي ترهرين عند القرآن أفضل توراة ويدتي ترهوذاه إنذاه நீங்கள் 30 நாள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் தௌராத்துடைய வேதத்தை தருவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதற்கு பிறகு அவர்கள் 30 நாள் நோன்பிருந்து விட்டு மிஸ்வாக் செய்து உணவருந்து விட்டு அல்லாஹ்விடம் சென்ற போது அல்லாஹு தஆலா நீங்கள் மிஸ்வாக் செய்து வந்ததின் காரணமாக நோன்பு வைத்த நிலையில் தான் வரணும் அதனால் இன்னும் 10 நாள் நோன்பு இருந்துட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தௌராத் வேதத்தை தருவேன் என்று கூறினார் அப்ப அந்த தௌராத் வேதத்தை அல்லாஹு தஆலா கொடுக்க நினைத்தது 10 நாள் நோன்பு வைத்த பிறகுதான் அந்த 10 நாள் நோன்பு வைத்தது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாள் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் 30 நாள் நோன்பு வைத்தது துல்காதாவுடைய மாதத்தின் 30 நாள் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகிறார்கள் ஆக துல்ஹஜ்ஜுடைய மாதம் எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்தது அதை நாம் ரமலானுடைய மூன்றாவது பத்தில் அல்லது ரமலானில் எப்படி பள்ளிகள் 5 நேரம் இமாந்தமாத்தோடு தொழுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் தராவீஹ் தொழுவதற்கும் இன்னும் அமல்களை செய்வதற்கும் எப்படி தேர்ந்தெடுப்போமோ அதுபோல அல்லது அதை விட பன்மடங்கு கண்ணியம் வாய்ந்த நாட்கள் தான் வர இருக்கின்ற துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாமை முழுமையாக ஆக்கியது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் அல்யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும் அக்மல்து அலைக்கும் நிஅமத்தி உங்களுக்கு தீனை பரிபூர்ணமாக ஆக்கி தீனுல் இஸ்லாத்தை நான் பொறிந்து கொண்டேன் தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு வாழ்க்கை நிறையாக ஆக்கி கொடுத்தேனே என்று சொல்கிறானே அந்த வசனம் இறங்கி தீன் முழுமையானது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் இந்த முதல் 10 நாட்கள் தான் அப்பேற்பட்ட இந்த நாட்களில் அதிகமாக பாவங்கள் செய்யக்கூடாது எந்தெந்த நாட்களில் அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பாத்துன் ஹுரம் 4 மாதங்கள் கண்ணியமானது என்று சொல்வான் அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம்
الله تعالى غنية بدتي ماذتي نام غنية بدتي ريدم أدنال بنا نمي هل كريتوم الله غنية بدتي ماذتي الله غنية بدتي ناك كريل نام باوم سيدال الله غنية بروي سيدال أدوديا باوم فن مدا كريتوم يمدي ونرد هذا كتاهن ذا ماذي نامنا غلي سيد كريتوم الله تعالى نامنا غلي كم